இந்த இந்த டிபெண்ட்டுக்கு விவசாயத்துக்கு நம்ம இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குவோம் இவ்வளவு ஏழை மக்களுக்கு இவ்வளவு எஜுகேஷனுக்கு அப்படின்ட்டு அதுக்கான ஒரு பிளான் போடுறாங்களாம் அப்போ அங்கே சேமிப்பாகுது அப்போ அங்கே கொஞ்சம் பிளானிங் இருக்குது அதே போல் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா பாண்டவ் கவர்மெண்ட் ஈஸ்வரிய கவர்மெண்டினுடைய குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை நம்பி எவ்வளோ பெரிய ஒரு உலகம் இருக்கிறது எனவே நீங்களும் பட்ஜெட்டுக்கான ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் தீட்டுங்கள் ஸ்டாப் லகாவும் நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்கிறதை விட எவ்வளவு வீணான செலவுகள் இருக்கின்றன அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் பல நேரங்கள்ல நமக்கு எவ்வளவு இன்கம் வருதோ அதன் மீது கவனம் செலுத்துவதன் கூடவே நம்முடைய செலவை குறைச்சோனாலே அதுவே நமக்கு ஒரு பெரிய இன்கம் அந்த மாதிரி பாபா என்ன சொல்றாருன்னா உங்களுடைய சக்திகள் எவ்வளவு செலவாகுது உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு செலவாகுது அதுவும் வேஸ்ட் சொல்றாரு அதன் மீது கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்து அதை சேவ் பண்ணுங்க அபி அப்னி பிரத்தி அப்னி சக்தியா கர்ச்சினகரும் ஆக இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய சக்திகளை பிரயோகப்படுத்தாதீர்கள் அதனுடைய மீனிங் என்னவா பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் இதன் பின்னாலவே நம்முடைய யோக சக்தி எல்லாம் போயிடுதான் சோ உங்களுக்காக செலவு செய்தது சரி நல்லதுதான் ஆனால் அதன் கூட கூடவே உலகத்தினுடைய ஆத்மாக்களையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல வைக்கணும் அக்குட் கசானே கே மாலிக்கு கே பாலக் ஹோ இஸ் நஷேமே ரகோ தோ சக்தியா உதார் நகி லேனி படகி எனவே அளவற்ற பொக்கிஷங்களுடைய எஜமான் மாலிக்கான பாப் தாதாவினுடைய குழந்தைங்க நீங்க அவர்கிட்ட நிறைய இருக்கு உலகத்தினுடைய ஆத்மாக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களிடமும் அநேக பொக்கிஷங்கள் இருக்கின்றன இந்த ஸ்மிருத்தியை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா பின்ன நீங்க யாரிடமும் கடன் வாங்க வேண்டியிருக்காது ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம சக்தி இழந்த நிலையில பாபாவே கூப்பிடுவோமா பாபா எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா பாபா என்ன சொல்கிறார் குழந்தைங்களே என்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுடையது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னவா நான் யாரு நான் யாருடையவன் நான் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தேன் ஸோ இந்த யார் யாருடையவன் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறதுனுடைய அந்த ஸ்மிருத்தி உங்களுக்கு இருந்துடுச்சுனாலே போதும் அப்போ பாபா சொல்கிறார் தானாகவே உள்ளுக்குள்ள அந்த சக்தி உங்களுக்கு இமர்ஜ் ஆகும் எப்படி உலகத்துல என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா ரொம்ப ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காரு அவர் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காருனா நமக்கு அந்த நஷ்டம் இருக்கும் என் அப்பா எவ்வளோ பெரியவர் அவரால் எது வேணாலும் செய்ய முடியும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் எல்லா விஷயமும் முடிஞ்சிடும் நம்ம எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டாம் அவர் யார் யார் மூலமா பண்ணிடுவாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி பாபா என்ன சொன்னார்னா உங்களுடைய அப்பா நான் எப்படி இருக்கேன் இது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு கேட்குறான் ஸோ அந்த ஒரு ஆத்ம உணர்வுல நம்ம இருக்கும் பொழுது ஆத்ம உணர்வினுடைய பலன் என்ன அப்படின்னா பாபா யார் யார் என்னை அடாப்ட் பண்ணி இருக்கிறது எவ்வளோ பெரிய சர்வசக்திவான் என்னோட இருக்கிறாரு அவரால் முடியாத காரியம்னு ஏதாவது இருக்கா நிச்சயமா கிடையாது ஸோ ஒரே ஒரு வேலை நம்ம செய்ய வேண்டியது தினமும் சாக்கார முரளியில் நம்ம கேட்குறோம் பாபா சொல் டெய்லி ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாரு உங்களை ஆத்மானு புரிஞ்சுன்னு நினைவு பண்ணுங்கிறார் ஸோ அந்த நினைவிற்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது அந்த நினைவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அதில் அவ்வளவு லாபம் இருக்கு எனவே இன்னைக்கான பாயிண்ட் என்ன வீணாவதை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள் அதுவே ஒரு பெரிய சேமிப்பு உங்களுக்காக செலவு செய்வதோடு மட்டும் அல்லாமல் பிற ஆத்மாக்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய நேரம் சங்கல்பம் மற்றும் சக்திகளை பிரயோகப்படுத்த வேண்டும் நல்லது ஓம் சாந்தி